ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் கெரியர்வல் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்டேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஸோ இதில் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சிஎம் ஆர்டர் காப்பியில் பார்த்திங்கன்னா என்ன தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து ஏன் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கு எக்ஸாம்ஸு வந்து இது பொருந்துமா ஆல் பாஸ் பொருந்துமானு கேட்குறீங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி மார்க்ஸ் கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிஎம் வந்து அந்த ஆர்டர் காப்பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடந்துச்சு இந்த இயர் ஃபுல்லாக ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் நடந்தனால ஸோ இப்போ வந்து பாடங்கள் வந்து முடிக்கவும் கொஞ்சம் டைம் வந்து நம்மளுக்கு இல்லாதனால நாங்கள் ஆல் பாஸ் அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு லெவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அது அது ஒரு ஃபஸ்ட்டு இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சிபிஎஸ்சிக்கு பொருந்துமானு கேட்டிங்கன்னா இது வந்து சிபிஎஸ்சிக்கு பொருந்தாது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சிபிஎஸ்சி இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஆல் பாஸ்ன்னு சொல்லி இது வந்து தமிழ்நாட்டில் படிக்கிற மெட்ரிகுலேஷன்ஸ் அண்ட் ஸ்டேட் போர்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும் சிபிஎஸ்சிக்கு பொருந்தாது இன்னும் அவங்க சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த கவர்மெண்ட் சொன்னால் தான் நம்மளுக்கு வந்து அது உறுதியாகும் ஸோ இப்போதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்கள் வந்து சொன்னாங்க ஆல் பாஸ் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து வர தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு ஆனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கூல்ஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து டு டுவெல்த்துக்கு இப்போ டூ ஸ்கூல்ஸ் வந்து நடந்துக்கிட்டுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் சொன்னனால ஸ்கூல்ஸ் வந்து வர தேவையில்லையா அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க அந்த மாதிரி நியூஸும் ஸ்ப்ரெட் ஆச்சு வர தேவையில்லைன்னு ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ நைன்த்துலேருந்து லெவன்த்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கு கண்டிப்பாக வரதான் செய்யணும் நைன்த் டென்த்து லெவன்த்து ஏன்னா அவங்களுக்கு கற்றல் திறன் வந்து ரொம்ப முக்கியம் ஆல் பாஸ் அறிவிச்சிருந்தாலும் அவங்களோட படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஸ்கூல்ஸுக்கு வர சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படி மார்க்ஸ் கேல்குலேட் பண்ணுவாங்கன்னு லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான் எப்படி பண்ணாங்கன்னா உங்களுக்கு குவார்ட்டர்லி ஆஃப்லி ப்ளஸ் அட்டண்டன்ஸ் மார்க்ஸை கேல்குலேட் பண்ணாங்க ஆனால் இந்த இயர் பார்த்திங்கன்னா எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ மேபி ஸ்கூல் லெவலில் எக்ஸாம் வச்சு நம்மளுக்கு அந்த மார்க்ஸை கேல்குலேட் பண்ணலாம் ஸோ ஸ்கூலில் நடக்கிற எக்ஸாம்ஸை வந்து நல்லா வந்து அட்டன் பண்ணுங்கள் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பாருங்கள் இன்னும் ஆனால் கவர்மெண்ட் வந்து சொல்லலை இப்படி இருக்கலாம்னு நாங்கள் வந்து சொல்கிறோம் ஸோ வந்து நீங்கள் ஸ்கூல்ஸில் லெவலில் வைக்கிற எக்ஸாம்ஸ் இப்போ ரிவிஷன் எதுவும் வச்சாங்கன்னா நீங்கள் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பாருங்கள் ஸோ ஏன்னா வந்து ஆல் பாஸுன்னு சொன்னனால மார்க்ஸ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னே நம்மளுக்கு வந்து சொல்ல முடியாது ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் நடக்கிற லெவலில் எக்ஸாமில் தான் நம்மளுக்கு வந்து அந்த மார்க்ஸ் தான் எடுத்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ணாங்க கார்டர்லி ஆஃபர்லி ப்ளஸ் அட்டெண்டன்ஸ் ஸோ அதனால் ஸ்கூல்ஸுக்கும் இப்போ வர சொன்னாங்கன்னா அட்டன் அட்டண்டன்ஸும் நல்லா வந்து ஸ்கூல்ஸுக்கு ரெகுலராகவும் போங்க ஸோ மார்க்ஸ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னு தெரில அந்த ஆர்டர் காப்பியில் பார்த்தீங்கன்னா விரைவில் அறிவிக்கப்படும்னு சொல்லி தான் அந்த ஆர்டர் காப்பியில் வந்து சொல்லியிருக்காங்க மதிப்பெண் நாங்கள் வந்து மதிப்பெண் எப்படி நாங்கள் கேல்குலேட் பண்ணுவோன்னு சொல்லி நாங்கள் விரைவில் அறிவிக்கப்படும்னு சொன்னனால ஸோ நம்ம வந்து இன்னும் நம்மளுக்கு அறிவிக்கலை ஸோ ஸ்கூல் லெவலில் எக்ஸாம் வச்சாங்கன்னா நீங்கள் வந்து நல்லா அட்டன் பண்ணுங்கள் இது வந்து எங்களோட அட்வைஸு ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வேறு நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்ப்போம் வேறு அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ